தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டிலின் எழுதிய சரித்திர நாவலான கடல் நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பது இரவில் வந்த இருவர் அரும்பாடுபட்டு பெரும் விலை கொடுத்து கலிங்கத்து மன்னனான பீமன் திரட்டி வைத்திருக்கும் இணையற்ற அரபு புறவிகளில் இருபதை விலைக்கு வாங்க வந்ததன்றி அவற்றுக்கான பொன்னையும் தன் முன்னால் கொட்டி குவித்த அமீரையும் அவனுடன் ஆஜானுபாகுவாய் நின்று அணவாயனையும் குழப்பமும் திகிலும் கலந்த பார்வையுடன் நோக்கிய அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் நீண்ட நேரம் பதில் சொல்ல வகையறியாது மிரண்டு விழித்து கொண்டு நின்றான் அமீர் தன் நாட்டவன் என்ற காரணத்தாலும் அத்துடன் தன் உயிர் நண்பன் என்று நினைப்பினாலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருந்த குதிரைச்சாலை தலைவன் அமீர் கேட்ட உதவியால் தன் பதவி உயிர் அத்தனையும் பறிபோய்விடும் என்பதை உணர்ந்ததன் விளைவாக பெரும் பிரமை பிடித்து பல நிமிஷங்கள் குழம்பவே செய்தான் அது தவிர யாரும் வாங்க அஞ்சும் பழக்கப்படாத முரட்டுப்புறவிகளை அவர்கள் ஏன் வாங்க முற்படுகிறார்கள் என்பதும் அவனுக்கு புரியாத இருக்கவே இதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாலும் அந்த மர்மம் கூடும் என்பது தெரியாததால் ஓரளவு திணறவும் செய்தான் அவர்கள் கேட்பது போல் தான் எந்த காரணத்தை கொண்டு விற்பது விற்றாலும் அவற்றை எப்படி குதிரை அப்புறப்படுத்துவது என்ற விஷயங்களை எண்ணி பார்த்து சிந்தை கலங்கிய அந்த அரபு நாட்டான் தன் குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்தாலும் கிளியிலிருந்து விடுதலை அடையாதவனாய் மெல்ல மெல்ல தன் எண்ணங்களை கேள்விகளாகவும் தொடுக்கவும் உட்பட்டு அரண்மனை விற்பனை சாலையல்லவென்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா என்று வினவினான் உள்ளத்தில் பரவி நின்ற கிளி குரலிலும் ஒளிபாய வந்த காரியத்தின் மீது மெதுவாக ஆட்சேபனை புயல் வீச முற்பட்டுவிட்டதை உணர்ந்த அனபாயன் தன் கூறிய வெளிகளை அமீரின் மீது திருப்பினான் அந்த வெளிகளை சந்திக்க முடியாத அமீர் தன் பார்வையை குதிரைச்சாலை தலைவன் வெளிகளுடனேயே உறவாடவிட்டு அரண்மனையை வர்த்தக சாலை என்று யாராவது சொல்வார்களா அதற்குத்தான் கலிங்கத்தின் பொது அங்காடி இருக்கிறதே அது மட்டுமா பெருவணிகர் சிறுவணிகர் வீதிகளிலும் வர்த்தக சாலைகள் இருக்கின்றனவே என்றான் சர்வசாதாரணமாக அப்படி இருக்க அரண்மனையில் புறவி வாங்க ஏன் வந்தாய் என்று மீண்டும் வினவினான் அந்த அரபு நாட்டான் மற்ற இடங்களில் கிடைக்காதவை இங்கிருப்பதால் தான் என்று பதில் சொன்னான் அமீர் கலிங்கத்தில் வேறெங்கும் புரவிகள் கிடைக்காதா குதிரைச்சாலை சாலை தலைவன் குரல் அப்பொழுதும் குழம்பி கிடந்தது கிடைக்காமல் என்ன கிடைக்கும் ஏராளமாக கிடைக்கும் என்றான் அமீர் அப்படியானால் அந்த பொதுச்சாலைகளில் வாங்குவது தானே என்று வினவினான் அரபு நாட்டான் நாங்கள் பொதுச்சாலையில் தலை காட்ட முடியாதென்பது ஒரு காரணம் என்றான் அமீர் மெதுவாக ஏன் கேள்வி ஆச்சரியத்துடன் எழுந்தது என்று கலிங்கத்தின் நீதிமண்டபத்தில் நடந்தது தெரியுமல்லவா அமீரின் இந்த பதிலில் ஓரளவு விளக்கமும் இருந்தது தெரியும் தெரியும் என்று கூறி தலையையும் ஆட்டிய குதிரைச்சாலை தலைவன் அனபாயனை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் நோக்கி இத்தகைய சாகச செயல்கள் அரபு நாட்டில் நடப்பதுண்டு இந்த நாட்டில் நடப்பது என்றுதான் கேள்விப்பட்டேன் மிகவும் துணிகர செயல் என்று பாராட்டிவிட்டு மீண்டும் அமீரை நோக்கி புரிகிறது அமீர் நீதிமண்டப சம்பவத்துக்கு பிறகு அனபாயர் பொதுச்சாலைகளில் தலைகாட்டுவது அபாயம் நீ அவர் நண்பர் என்பதும் கலிங்கத்தின் ஆட்சியாளருக்கு தெரியும் ஆமாம் நீங்கள் இருவரும் மறைவில் இருப்பதுதான் உசிதம் என்று உள்ள நிலையை தெளிவாக விவரித்தான் குதிரைச்சாலை தலைவன் அத்தனை திட்டமாக நிலைமையை புரிந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி கொண்ட அமீர் புன்முறுவலொன்றையும் தன் பெரு உதறுகளில் தவளவிட்டு இப்பொழுது புரிகிறதா நான் உங்களிடம் புறவி வாங்க வந்த காரணம் என்றும் வினவினான் உண்மையில் அந்த அரபு நாட்டானுக்கு விளங்கவில்லை காரணம் ஆகவே அவன் கேட்டான் பொதுச்சாலைகளுக்கு நீங்கள் போக முடியாதிருக்கலாம் நான் போகலாம் அல்லவா போகலாம் என்றான் அமீர் அப்படியானால் உங்களுக்கு பதில் புறவிகளை நான் வாங்கலாமே என்றான் குதிரை சாலை தலைவன் வாங்கலாம் அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினான் அமீர் என்ன கஷ்டம் முதன் முதலில் உங்களை அரண்மனைக்கு புறவி வாங்கவே அரசர் நியமித்திருக்கிறார் ஆம் அரண்மனை புறவிகள் அங்காடியிலிருந்து வாங்கப்படுவதில்லை இல்லை நேராக மரக்கலங்களில் வந்திறங்கும் புறவிகளில் சிறந்தவற்றை வாங்கிவிட்டு பிறகுதான் அங்காடிக்கு புறவிகள் அனுப்பப்படுகின்றன ஆம் உள்ளூரை ஏற்பட்ட சந்தேகத்தால் வார்த்தையை நீள இழுத்தான் அரபு நாட்டார் நீர் அங்காடியில் புரவி வாங்குவது அரசருக்கு தெரிந்தால் முதலில் பதவி போய்விடும் என்று எழுத்தான் அமீரும் அரபு நாட்டான் கண்கள் அச்சத்தால் பெரிதாக விரிந்தன என்ற பதில் ஒளியிலும் அந்த அச்சம் விரிந்து கிடந்தது அடுத்தபடி புரவிகள் பிறருக்கு வாங்கப்பட்டது தெரிந்தால் என்று நீட்டினான் அமீர் சிறைவாசம் என்று திகிலுடன் வந்தது அரபு நாட்டான் குரல் அனபாயருக்காக வாங்கப்பட்டது என்று தெரிந்தால் சிரச்சேதம் இதை சர்வ சகஜமாக சொல்லி வார்த்தையை முடித்த அமீர் இப்பொழுது தெரிகிறதா பொதுச்சாலைகளில் எங்களுக்காக நீரும் புரவி வாங்க முடியாதென்பது என்றும் கேட்டான் அமீருக்கு என்ன பதில் சொல்வதென்பதை அறியாமல் வெளித்த குதிரைச்சாலை தலைவன் அப்படியானால் அரண்மனை புரவிகளை விற்பது உசிதம் என்பது உனது கருத்தா என்று ஆத்திரத்துடன் வினவினான் இதை பாருங்கள் என்று பதிலுக்கு அமீர் எதிரே குவிந்திருந்த இரண்டாயிரம் பொற்கழஞ்சிகளை சுட்டிக்காட்டினான் என் உயிர் இரண்டாயிரம் பொற்காசுகள் தான் பெருமா அரபு நாட்டான் கேள்வியில் ஆத்திரத்தின் எல்லை தெரிந்தது பெருமானம் எத்தனை என்பதை சொன்னால் கொடுக்க இருக்கிறோம் ஐயாயிரம் என்று கேட்டு நகைத்தான் அமீர் அரபு நாட்டானின் பெரும் கண்கள் அனலை கக்கின விளையாட இது நேரமில்லை அமீர் புரவி விற்பனைக்கு இது இடமும் இல்லை என்றான் அவன் உண்மை உண்மை என்றான் அமீர் எது உண்மை என்று சீறினான் குதிரைச்சாலை தலைவன் விளையாட இது நேரமில்லை என்பது விற்பனைக்கும் இது இடமில்லை என்று கூறினேன் என்று கோபத்துடன் சுட்டிக்காட்டினான் அரபு நாட்டான் அதில் தான் அடியனுக்கு சற்று கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று அமீர் விண்ணப்பித்து கொண்டான் கருத்து வேற்றுமையா ஆம் என்ன கருத்து வேற்றுமை புறவிகளை நாங்கள் எங்காவது வாங்க வேண்டுமென்றால் அரண்மனையில் தான் வாங்க முடியும் அது மட்டுமல்ல எங்களுக்கு தேவையான பொது சாலைகளில் கிடைக்காது இந்த பதிலை கேட்டதும் குதிரை சாலை தலைவனின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது புறவிகள் வாங்க வேண்டுமானால் இங்குதான் வாங்க வேண்டுமா ம் ஆம் என்றான் அமீர் அதுவும் புரவிகள் ஆம் ஆம் அமீர் ம் உனக்கு பைத்தியம் ஏதாவது உண்டா இதுவரை இல்லை அப்படியானால் புறவிகளை வாங்க தான் சரியான இடம் என்று ஏன் சொல்லுகிறாய் ஏனெனில் நாங்கள் புறவிகளை மீண்டும் விற்க வேண்டியதில்லை என்று மிக மெதுவாகவும் திடமாகவும் சொன்னான் அமீர் முன்னுக்கு பின் முரண்பாடாக வந்த அமீரின் பதிலில் ஏதோ மர்மம் புதைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரின் முகத்தை நன்றாக ஆராய்ந்தான் இருவர் கண்களும் நீண்ட நேரம் சந்தித்தன அந்த சந்திப்பிலிருந்து பார்வையை அகற்றாமலேயே சொன்னான் அமீர் புறவிகள் விற்பனைக்கு வேண்டியதில்லை வாடகைக்குத்தான் என்று வாடகைக்கா மெல்ல வந்தது அரபு நாட்டான் கேள்வி அவன் மூச்சு மட்டும் பெரிதாக வந்தது ஆம் சில நாழிகைகளுக்கு என்ற அமீர் வேண்டுமானால் அனபாயரை கேளுங்கள் என்றான் அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்த அனபாயனை நோக்கிய அரபு நாட்டான் அமீரின் பேச்சுக்கு அந்த வீரமுகத்திலும் ஆமோதிப்பு இருந்ததை கவனித்தான் அவன் வெளிகளில் பயம் விரிந்தது ஏதோ அபாயமான திட்டத்தில் அந்த இருவரும் தன்னை ஆழ்த்த திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரை மீண்டும் நோக்கி விவரமாகச் சொல்லமீர் புறவிகள் தற்காலிகமாக உங்கள் வசம் இருக்க வேண்டுமா என்று கேட்டான் இல்லை இல்லை உங்கள் வசமே இருக்கலாம் இரண்டு நாளிகைகள் நாங்கள் சொல்லும் இடத்திலிருந்தால் மட்டும் போதும் அதற்கு பிறகு நீங்கள் புறவிகளை இங்கு கொண்டு வந்து விடலாம் அதற்குத்தான் இரண்டாயிரம் பொற்காசுகள் என்று விளக்கிய அமீரின் பெருவெளிகள் அர்த்தபாவத்துடன் நாட்டான் முகத்தில் நிலைத்தன எந்த இடத்தில் புறவிகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்டான் விஷயத்தை மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய குதிரைச்சாலை தலைவன் கடற்கரையில் என்று அமீர் குறிப்பிட்டான் கடற்கரைக்கு புறவிகளை ஏன் கொண்டு போனா என்று கேள்வி வந்தால் அரபு நாடு பாலைவன நாடு ஆம் அராபிய புறவிகளை மணலில்தான் பழக்க வேண்டும் ஓஹோ ஆகவே அரண்மனை புறவிகள் இருப்பதை கடற்கரையில் பழக்குகிறீர்கள் இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது 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 பழக்கப்படும்போது புறவிகள் தாறுமாறாக ஓடுவது வழக்கம்தானே ஆமாம் அதையும் யாரும் ஆட்சேபிக்க முடியாது முடியாது அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை எந்த சமயத்தில் புரவிகள் கடற்கரைக்கு வர வேண்டும் என்று கேட்டான் அரபு நாட்டான் நாளை இரவு ஆறாவது நாளிகை வரட்டும் எட்டாவது நாளிகைக்கு மேல் அவை அங்கிருக்க தேவையில்லை முரட்டு குதிரைகளை இரவில் பழக்குவது வழக்கமாதலால் எவ்வித சந்தேகமும் ஏற்படாது என்று சுட்டிக்காட்டினான் அமீர் குதிரைச்சாலை தலைவன் அனபாயன் மீது தனது கண்களை திருப்பினான் அனபாயரே உங்களைப் போல் சிறந்த வீரர்கள் உலகத்தில் மிகவும் அபூர்வம் அந்த வீரத்துக்கும் அமீரின் நட்புக்கும் நான் பணிகிறேன் எந்த நேரத்துக்கு நான் குதிரைகளை பழக்க வேண்டும் கடற்கரையில் என்று கேட்டான் அதற்கு அடையாளம் தரப்படும் என்றான் அனபாயன் எப்பொழுது எங்கு என்று வினவினான் அரபு நாட்டான் கடற்கரையில் ஆகாயத்தை கவனித்திடும் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் அந்த அரபு நாட்டான் அனபாயன் மீண்டும் சொன்னான் குதிரை சாலை தலைவரே நீர் நமக்கு இன்று செய்யும் உதவிக்கு பிரதி இந்த இரண்டாயிரம் பொற்கழஞ்சுகள் அல்ல உமுத உதவியால் பெரும் அரசுகள் பயன்பெறப் போகின்றன அந்த பயன் தகுந்த உருவெடுக்கும்போது அனபாயன் நெஞ்சத்தில் முதலில் நீர்தான் இருப்பீர் உணர்ச்சியுடனும் ஆவேசத்துடனும் ராஜரீகத்துடனும் உதிர்க்கப்பட்ட சொற்களால் சொர்க்க போகத்தை அடைந்த அந்த அரபு நாட்டான் தலையை மிகவும் தாழ்த்தி அனபாயனை வணங்கினான் இந்த அடிமையின் உயிர் இனி தங்களுடையது என்றும் கூறினான் இந்த உறுதிமொழிக்கு பிறகு அவனிடம் இடைபெற்று கொண்டு செல்ல எழுந்த அனபாயன் அமீர் இருவரில் அமீர் மட்டும் திடீரென ஒரு வினாடி நின்று ஒரு முக்கிய விஷயம் மறந்துவிட்டேன் என்று குதிரைச்சாலை தலைவனை நோக்கி கூறினான் என்ன விஷயம் தங்களிடம் ஒப்படைத்தேனே சில பணியாட்கள் பணிப்பெண்கள் ஆம் ஆம் அவர்களை பொழுது விடுவதற்குள் இல்லத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் மிகவும் கஷ்டமாயிற்று தங்களுக்கு எதுவும் கஷ்டமில்லை அவசியம் அனுப்பிவிடுங்கள் என்று திட்டமாக கூறி அந்த அரபு நாட்டானை தலைதாழ்த்தி வணங்கியாமீர் அதற்கு மேல் தாமதிக்காமல் அனபாயனை அழைத்து கொண்டு புறப்பட்டு பழையபடி திட்டிவாசலுக்கு வெளியே வந்ததும் இருவரும் தலைமுக்காடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு புறவிகளில் ஏறிச் சென்றார்கள் வணிகர் வீதியிலிருந்து இல்லத்தை அணுகியதும் அதற்கு மேல் ஆபத்து ஏதுமில்லை என்ற காரணத்தால் முக்காட்டை நீக்கிய அமீர் பிரபு நீங்களும் முக்காட்டை எடுத்து விடுங்கள் என்று உற்சாகத்துடன் கூற முற்பட்டவன் திடீரென்று பேச்சை நிறுத்தி கடிவாளத்தை இழுத்து புறவியையும் நிறுத்தினான் அவன் செய்கையை கவனித்த அனபாயனும் தானும் புறவியை நிறுத்தி என்ன அமீர் என்று கவலையுடன் வினவினான் பதிலுக்கு அமீர் தன் இல்லத்தின் வாயிலை சுட்டி காட்டினான் வாயில் இரு புறவிகள் நின்றிருந்தன இரண்டும் அரசாங்க வீரர்களின் புறவிகள் என்பது அவற்றின் மீதிருந்து தொங்கிய பக்கச்சீலைகளிலிருந்து மிக திட்டமாக தெரிந்தது அந்த புறவிகளிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய இரு வீரர்கள் அமீரது விடுதியின் பெருங்கதவை நோக்கி மெல்ல சென்றனர் அடுத்தபடி கதவு தட்டப்படும் என்று அமீரும் அனபாயனும் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கவில்லை வர்த்தகர்களில் ஒருவன் தன் அங்கியிலிருந்த பெரும் சாவியொன்றை எடுத்து அந்த பெருங்கதவின் பூட்டு வாயிலில் பொருத்தினான் அமீரின் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் மிதமிஞ்சி ஆடின பிரபு பிரபு ஆபத்து வந்துவிட்டது என்று அச்சத்துடன் குளறினான் அத்தியாயம் முப்பது நிறைவுற்றது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வெற்றியின் வழி பாலூர் தன் விடுதியை அணுகியதும் அதுவரையிலிருந்து ஆபத்து நீங்கிவிட்டதென நினைத்து முக்காட்டை நீக்கிவிடலாம் என முதலில் யோசனை சொன்ன தன் விடுதிக்கு எதிரே அரசாங்க வீரர்களின் இரு புறவிகள் நிற்பதையும் அந்த புறவிகளில் வந்த இருவர் தன் வீட்டு கதவருகையில் சென்றதன்றி அவர்களில் ஒருவன் பெரும் சாவையொன்றை கதவின் துவாரத்தில் நுழைத்து பூட்டை திறக்க முயன்றதையும் கண்டு எச்சரிக்கை அடைந்து பொறுங்கள் அனபாயரே புறவியை இந்த பக்கத்தில் நிழலுக்காக ஒதுக்குங்கள் என்று கூறி தனது புறவியை அனபாயன் புறவியுடன் சற்று பக்கவாட்டில் நகரவிட்டான் புறவிகள் இரண்டும் நகர்ந்து தனது விடுதியின் பக்கத்து விடுதி தாழ்வாரம் அடித்த நிழலில் ஒதுங்கியதும் தன் கூறிய வெளிகளால் தன் வீட்டு முகப்பில் நடக்கும் காரியங்களை அமீர் கவனிக்கலானான் கவனிக்க கவனிக்க அவன் முகத்தில் ஆச்சரியக்குறி படருவதை அந்த இருளில் முழுதும் கவனிக்க முடியாவிட்டாலும் அமீர் திடீரென கிளப்பிய என்ற ஒளியால் அவன் புத்தியில் பேராச்சரியம் குடிகொண்டிருக்கிறதென்பதை ஊகித்துக்கொண்ட அனபாயன் எதை கண்டு ஆச்சரியப்படுகிறாய் அமீர் என்று வினவினான் அதோ அவர்களை கவனியுங்கள் என்றான் அமீர் மேலும் ஆச்சரியம் ததும்பிய குரலில் அமீர் விடுதி முகப்பில் பெரும் தாழ்வாரம் இருந்த போதிலும் கிருஷ்ணபக்ஷத்தின் அந்த மூன்றாம் நாளிரவில் பிற்பகுதி சந்திரன் நன்றாக காய்ந்து கொண்டிருந்ததால் தாழ்வாரத்தில் இருட்டை சற்று மந்தப்படுத்தியே இருந்ததன் விளைவாக அனபாயன் அமீர் விடுதி கதவுக்கெதிரே நடந்த நாடகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது அமீரின் இல்லக்கதவை நோக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து சென்ற இருவரும் தங்களைப் போலவே முக்காடிட்டு இருந்ததையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டே அவர்கள் கதவை நோக்கி நகர்ந்ததையும் அமீர் எச்சரிக்கை செய்யும் முன்பாகவே நோக்கிவிட்ட அனபாயனின் புலிக்கண்கள் அவர்களில் ஒருவன் பெரும் சாவையொன்றை எடுத்து பூட்டில் பொருத்தினதும் சிறிது ஆச்சரியப்பட்டே போனான் கதவோடு கதவாக பூட்டை இணைக்கும் வழக்கம் பாரதத்தில் கிடையாதென்பதையும் நாதங்கி போட்டு தனிப்பூட்டும் தாழும் இடும் வழக்கமே உண்டென்பதையும் உணர்ந்திருந்த அனபாயன் அமீர் வீட்டுக் கதவிலேயே பூட்டு பொருத்தப்பட்டிருந்ததை அன்றுதான் கவனித்தானாகையால் சிறிது ஆச்சரியமே அடைந்தான் அப்படி பூட்டி இருந்தாலும் அந்த பூட்டை திறக்க அவர்களுக்கு சாவி ஏது என்பதும் அவனுக்கு விளங்காததால் அமீரின் பக்கம் திரும்பி அமீர் உன் விடுதியில் சில நாட்களாகவே விசித்திரங்கள் பல நடக்கின்றன என்றான் இதை கேட்ட அமீரும் அனபாயன் பக்கம் திரும்பி ஆம் அனபாயரே இதோ வந்திருக்கும் மனிதர்களும் விசித்திரமானவர்கள் என்றான் என்ன விசித்திரம் இருக்கிறது அவர்களிடம் என்று அனபாயன் வினவினான் வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர்கள் அல்ல என்றான் அமீர் திட்டமாக வேறு யார் அனபாயனின் குரலில் மேலும் ஆச்சரியம் ஒழித்தது அதுதான் புரியவில்லை புரவிகள் கலிங்க வீரர் புறவிகளே ஒழிய வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர் அல்ல ஆனால் என் வீட்டு பூட்டின் மர்மத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அமீர் விளக்கினான் என்ன மர்மம் இருக்கிறது உன் விடுதியின் பூட்டில் என்று வினவினான் அனபாயன் மீண்டும் அதோ பாருங்கள் அந்த மனிதன் பூட்டில் சாவியை சொருகினானே ஒழிய முழுவதும் திருப்பவில்லை என்று சுட்டிக்காட்டினான் அமீர் உண்மையில் சாவியை பூட்டுக்குள் கொடுத்த மனிதன் அதை வலதுபுறம் பூராவாக திருப்பவில்லை அதற்கு மாறாக பூட்டும் பாவனையில் இடதுபுறமே அரைவாசி திருப்பி திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் இதை கண்ட அனபாயன் கேட்டான் பூட்டை திறக்கும் வழி இதுவா அமீர் என்று இல்லை அனபாயரே பூட்டை திறக்க அவன் முயலவில்லை ஏனென்றால் அது பூட்டல்ல என்றான் அமீர் பூட்டல்லவா அனபாயனின் ஆச்சரியம் பன்மடங்கு அதிகமாகியது இல்லை அனபாயரே அது பூட்டல்ல கதவில் இரண்டு துவாரங்கள் இருக்கின்றன ஒன்றுதான் பூட்டு மற்றொன்று தாளை திறக்க உள்ளிருக்கும் அடிமைகளை அழைக்கும் சிறு மணி அந்த துவாரத்தில் சாவியை கொடுத்து மும்முறை திருப்பினால் உள்ளிருக்கும் மெல்லிய சலாகை நகர்ந்து பக்கத்து சுவரில் இருக்கும் மணி மீது தட்டும் அடிமைகள் கதவை திறக்க அது கட்டளை இந்த சூட்சுமத்தை இவன் எப்படியோ அறிந்திருக்கிறான் என்று மளமளவென்று விளக்கிய அமீர் புரவியை விட்டு இறங்கி இந்த நெழிலே வாருங்கள் இவன் யார் என்று பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தானும் புரவியிலிருந்து இறங்கி பக்கத்திலிருந்த தாழ்வார இருளில் பதுங்கி பதுங்கி தன் வீட்டு முகப்பை அடைந்தான் அனபாயனும் அமீரின் வழியை பின்பற்றி மெல்ல நடந்து வந்து பூட்டில் சாவியை கொடுத்து நின்றவன் மீது அமீர் பாய்ந்ததும் மற்றவன் கழுத்தை பின்னால் இருந்த வண்ணம் இகப் பிடித்து பேசாதே வாயை திறந்தால் கழுத்தை நிறுத்தி விடுவேன் என்று எச்சரித்தான் அனபாயன் கையில் சிக்கிக் கொண்டவனிடமிருந்து பதிலேதும் வரவில்லை கழுத்து இறுகப்பிடிபட்டு இருந்ததால் என்று மூச்சு திணறும் சப்தமே வெளிவந்தது ஆனால் அமீரின் நிலை வேறு விதமாயிருந்தது சாவியை பூட்டி அடிமைகளை வரவழைக்க முற்பட்டவன் மீது பின்னால் இருந்து அமீர் மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் தாவினான் அவன் யார் மீது தாவினானோ அந்த மனிதனும் அமீரைப் போல் அப்படி அதிக உயரமோ பருமனோ உள்ளவனும் அல்ல ஆனால் அவன் மீது பாய்ந்த மறு வினாடி அமீர் தரையில் புரண்டு கொண்டிருந்தான் அமீரின் ராட்சத உருவத்தை திரும்பிப் பாராமலே கையின் வேகத்தினால் தரையில் உருள வைத்த மனிதனை ஏறெடுத்து நோக்கிய அனபாயன் முகத்தில் வியப்பின் குறி பெரிதும் படர்ந்தது அந்த இரவே தனக்கு அடுத்தடுத்து வியப்பை அளிப்பதற்காக ஏற்பட்டதோ என்பதை நினைத்து நினைத்து பரவசப்பட்ட அனபாயன் தான் பிடித்திருந்த கழுத்தை விடுதலை செய்தான் மண்ணில் உருண்ட அமீர் கூட திடீரென சந்துஷ்டியுடன் எழுந்திருந்து தன்னை வீழ்த்தியவனுக்கு தலைவணங்கி இந்த நிசையில் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை அப்பப்பா எப்படி ஏமாற்றிவிட்டீர்கள் என்று மிகவும் பணிவும் வியப்பும் கலந்த குரலில் கூறினான் இரவிலும் சரி பகலிலும் சரி எனக்கு இரு கண்கள் பின்புறம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா அமீர் என்று கூறிய கடலோடி அமைதி நிரம்பிய அந்த இரவில் பயங்கரமாக ஆனால் மிக மெதுவாக நகைத்தான் அது தெரியும் குருநாதரே ஆனால் வந்திருப்பது நீங்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் அமீர் பூட்டில் சாவியை நான் இடதுபுறம் திருப்பியதை நீ பார்த்திருக்க வேண்டுமே என்று கேட்டான் கடலோடி பார்த்தேன் இத்தகைய பூட்டுக்கள் சீனாவை தவிர வேறு இடங்களில் ஏது கிடையாது இந்த எச்சரிக்கை முறையும் நான் சொல்லிக் கொடுத்ததுதானே உனக்கு ஆமாம் இருக்க இருக்க நீ ஊகித்து கொள்ள வேண்டியதுதானே என்று விளக்கிய சீனக்கடலோடி வா அமீர் நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு மீண்டும் இருமுறை சாவியை திருப்பவே கதவு திறக்கப்பட்டது கதவு திறந்ததும் ஏதோ தான் தான் அந்த வீட்டுக்கு எசமானன் போல் உள்ளே தாராளமாக நடந்த சீன கடலோடி முதல் இரண்டு கட்டுகளையும் கடந்து முதல் நாள் தான் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட மூன்றாம் கட்டின் பெருமறைக்கு வந்து சேர்ந்தான் வந்ததும் அடிமைகளை அழைத்து விளக்கை கொளுத்துமாறு உத்தரவிட்ட அந்த சீன கொள்ளைக்காரன் எந்தவித கவலையுமில்லாத வதனத்துடன் அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு அனபாயரே அமருங்கள் நாம் யோசிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது என்றான் மூன்றாம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த இரவு நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலை போகும்படியான காரியம் என்னவாக இருக்கும் என்பதை அறியாத அனபாயன் ஏதும் பேசாமல் அங்கிருந்த ஆசனத்தில் அமர சீன கடலோடிக்கு சற்று பின்னடைந்திருந்த ஆசனத்தில் அவனுடன் வந்தவனும் மிக பணிவுடன் உட்கார்ந்து கொண்டான் அறையில் அப்பொழுதும் தூங்கா விளக்கொன்று மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்தாலும் அது போதாதென்ற காரணத்தால் சீனக் கடலோடியின் உத்தரவைத் தொடர்ந்து அடிமைகள் இருவரை பெரு விளக்குகள் கொண்டுவர கட்டளையிட்ட அமீர் அந்த விளக்குகள் வந்து உள்ளே பேரொளி பரவியதும் மேற்கொண்டு என்ன தேவை குருநாதரே சிறிது அரபு நாட்டு மது கொண்டு வரட்டுமா என்று மிகப் பணிவுடன் வினவினான் மிக பெரும் அபாயத்தை விளக்கும் குறியையோ வேறெவ்வித உணர்ச்சியையோ பிரதிபலிக்காமல் மிகுந்த அமைதியுடன் இருந்த முகத்தை இருமுறை அப்படியும் இப்படியும் ஆட்டி மது தேவையில்லை என்பதை உணர்த்திய சீன கடலோடி மது இருக்கட்டும் அமீர் நாம் வந்த காரியத்தை முதலில் கவனிப்போம் என்றான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் எந்த உத்தரவுக்கும் அடிபணிய சித்தமாயிருக்கிறேன் அமீரின் கேள்வியில் பயமும் பக்தியும் சொட்டியது முதலில் உள்ள புறவிகளின் மீதிருக்கும் சீலைகளை எடுத்து மறைத்துவிடு அவற்றில் கலிங்கச் சின்னங்கள் இருக்கின்றன என்றான் கடலோடி சரி என்றான் அமீர் பிறகு குதிரைகளை உன் கொட்டடியில் கட்டிவிடு என்றும் உத்தரவிட்டான் அகூதா புரிகிறது என்றான் அமீர் அமீருக்கு மட்டுமல்ல அனுபாயனுக்கும் விஷயம் தெளிவாக புரிந்தது ஆனால் ஏதும் புரியாதவன் போல் கேட்டான் ஏது இந்த புரவிகள் உங்களுக்கு என்று இங்கு அவசரமாக வர தேவை இருந்தது வரும் வழியில் வீரர் இருவர் மறித்து மல்லுக்கு வந்தார்கள் என்று அகூதா வாசகத்தை முடிக்காமலே விட்டான் அவர்களை குத்தி போட்டீர்களா அமீர் பயத்துடன் வினவினான் வீரர்களை குத்தினானா அல்லது கட்டி போட்டானா என்பதை அகூதா சொல்லவில்லை அது அத்தனை பிரமாத விஷயமல்ல என்பதற்காக அசட்டையுடன் கையை ஆட்டிவிட்டு எப்படியாயிருந்தாலும் அவர்களால் நமக்கு தொல்லை இல்லை நாம் கவனிக்க வேண்டியது நமக்கு முன்னுள்ள அபாயம் என்றான் அனபாயன் வெளிகள் மெல்ல எழுந்து சீனக்கடலோடியை நோக்கின புதிதாக என்ன அபாயம் நேரிட்டு விட்டது என்று வினவினான் நான் இரண்டு மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் அகூதா எதையோ வற்புறுத்தும் நோக்கத்துடன் அப்படியா என்றான் அனபாயன் இதோ இருக்கும் இந்த அடிமை எனது இன்னொரு மரக்களத்தை நடத்துபவன் என்றான் அகூதா தன் பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த இன்னொரு சீனனை சுட்டிக்காட்டி தட்டை முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் சிலையென உட்கார்ந்திருந்த அந்த சீனனை நோக்கிய அனபாயன் புரிந்து கொண்டேன் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான் அடுத்தபடி பெரும் வெடியொன்றை எடுத்து வீசினான் அகூதா இவன் நடத்தும் மரக்கலம் இன்றிரவு கலிங்கத்தின் அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது என்ற அகூதா பழிச்சிட்ட தனது இரு வெளிகளை அனபாயன் மீது நாட்டினான் அனபாயன் கண்களில் ஒரு வினாடி கவலையின் சாயை தோன்றி மின்ன வேகத்தில் மறைந்தது அதை கவனிக்கத் தவறாத சீனக்கடலோடி அனபாயன் அத்தனை அபாயத்திலும் உணர்ச்சிகளை பெரும் கட்டுக்குள் வைத்திருப்பதை எண்ணி பெரிதும் வியந்து இவன் ஆள பிறந்தவன்தான் சந்தேகமில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லியும் கொண்டான் மனத்தில் ஓடிய எண்ணங்களை சிறிதும் வெளிக்கு காட்டாத அகூதா அமீரை நோக்கி திரும்பி சோதனை வியப்பா இல்லையா உனக்கு என்று வினவினான் இதில் வியப்பென்ன இருக்கிறது வெளிநாட்டு மரக்கலங்களின் சரக்குகளை சோதனை செய்வது சுங்க அதிகாரிகளின் வழக்கம்தானே என்றான் அமீர் அப்பொழுதும் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் வழக்கம்தான் ஆனால் இன்றிரவு இந்த மரக்கலம் மட்டுமே சோதனை செய்யப்பட்டு இருக்கிறது என்று அகூதா சற்று அழுத்தி சொன்னான் அப்படியா இம்முறை அமீரின் குரலில் கவலை நிரம்பி நின்றது ஆம் என்றான் அகூதா ஏன் என்று மீண்டும் வினவிய அமீரின் குரலில் நடுக்கமும் துணித்தது இம்முறை அகூதா பதில் சொல்லும் முன்பு அனபாயன் பதில் கூறினான் அந்த மரக்கலம் புகார் செல்கிறது சீன கடலோடியின் சிறு கண்கள் ஆச்சரியத்தால் அளவுக்கு அதிகமாக விகசித்தன எப்படி தெரியும் உங்களுக்கு என்று வியப்புடன் வினவினான் கடலோடி நேற்று வரை புகார் செல்லும் மரக்கலம் எதுவும் துறைமுகத்துக்கு வரவில்லை நீங்கள் இரண்டு மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் எங்களை தப்புவிக்க ஒரு மரக்கலத்தை உபயோகிக்க நீங்கள் தீர்மானித்திருக்கலாம் நானாயிருந்தால் அப்படித்தான் செய்வேன் அபாயம் நிரம்பி கிடந்ததால் இரண்டு மரக்கலங்களில் ஒன்றைத்தான் நான் பலி கொடுப்பேன் என்று விவரித்தான் அனபாயன் இருக்கலாம் ஆனால் என் எண்ணம் காவலருக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் அகோதா புகாருக்கு செல்லும் சரக்குகளை அந்த மரக்கலத்தில் ஏற்ற நீங்கள் அனுமதித்திருக்கலாம் என்று அனபாயன் மேலும் சொன்னான் நன்றாக கவனியுங்கள் இரண்டு அரசாங்கங்களை சேர்ந்தவர்கள் இரண்டு அரச குடும்பங்களில் அரியணை ஏற தகுதி உள்ளவர்கள் பீமன் கைகளிலிருந்து நழுவி இருக்கிறார்கள் நழுவி பாலூரில் மறைந்தும் இருக்கிறார்கள் அவர்கள் தப்பிச் செல்லும் வழி கடல் வழி ஒன்றுதான் அவர்கள் செல்லக்கூடிய துறைமுகம் புகார் ஒன்றுதான் எந்த மரக்கலம் புகாருக்கு செல்லுமோ அதில்தான் அவர்கள் தப்ப பார்ப்பார்கள் ஆகவே இன்றிரவிலேயே போலி வியாபாரிகளை விட்டு புகாருக்கு ஏதாவது மரக்கலம் போகிறதா என்று பார்த்திருக்கிறான் பீமன் இரவு பகலாக கப்பலில் சரக்கு ஏற்றுவது பாலோரில் சகஜம் ஆகவே புகாருக்குச் செல்லும் ஏதாவது ஒரு மரக்கலத்தில் போலி சரக்கை ஏற்ற ஏற்பாடு செய்திருக்கிறான் உங்கள் உபதலைவர் தானே இவர் இவரிடம் வந்து போலி வியாபாரிகள் சரக்கை கொடுத்திருக்கிறார்கள் இவர் ஏற்றி கொண்டிருக்கிறார் அடுத்த ஜாமத்தில் நாங்கள் அந்த மரக்களத்தில் இருக்கிறோமா என்று சோதனை நடந்திருக்கிறது தன் விளக்கத்தை இந்த இடத்தில் சர்ச்சையை நிறுத்திய அனபாயனை வியப்பு ததும்பிய கண்களுடன் நோக்கிய அகூதாவின் அடிமை உண்மை முக்காலும் உண்மை வியாபாரிகள் தான் முதலில் சரக்கை கொண்டு வந்தார்கள் எனது கப்பல் புகார் செல்ல வேண்டுமென எசமான் உத்தரவிட்டதால் ஏற்றிக்கொண்டேன் என்றான் அகுதா பக்தி நிரம்பிய கண்களை அனபாயன் மீது திருப்பினான் அனபாயரே உமது அறிவு கூறியது அந்த அறிவுதான் இப்பொழுது ஏற்பட்டுள்ள புது சிக்கலையும் அவிழ்க்க வேண்டும் என்று கூறிய ஆகூதா இனி இவன் நடத்தும் மரக்களத்தின் மீது சிங்கப்படகுகளின் பார்வை இருக்கும் அது மட்டுமல்ல கடலோரமெங்கும் காவலிடப்பட்டிருக்கிறது கடலுக்கு செல்லும் கீழ்கோட்டை வாசலிலும் காவல் இரட்டிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதுள்ள நிலை இது நாளை நிலை இன்னும் கடுமையாயிருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் இதைக் கேட்டதும் மிக தெளிவான அமீரின் பார்வையிலும் குழப்பம் தெரிந்தது அனபாயன் வெளிகள் மட்டும் நிர்மலமாயிருந்தன சற்று யோசனையால் அவன் முதல் மட்டும் சிறிது சுருங்கி வரி மூன்று குறுக்கே பாய்ந்து சென்றன பல வினாடிகள் தலை தாழ்த்தி மௌனமாகவே இருந்த அனபாயன் கடைசியாக தலை நிமிர்ந்தான் அகூதா நிலைமை அபாயமானதுதான் ஆனால் அபாயந்தான் வீரர்களின் போர்த்திறமையும் சிந்தனை தெளிவையும் அளக்கும் கருவி காலையில் இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம் எப்படியும் நாளை இரவு பாலூரை விட்டு புறப்பட்டு விடுவோம் என்று திட்டமாக அறிவித்துவிட்டு அமீரை நோக்கி திரும்பிய அபாயன் அமீர் குணவர்மர் எப்பொழுது இங்கு வர முடியும் என்று வினவினான் இன்றிரவு நான்காம் ஜாமத்தில் வருவார் என்றான் அமீர் எங்கு தங்க வைத்திருக்கிறாய் அவரை குதிரைச்சாலை விடுதியில் என்ன இப்பொழுது சென்றோமே அங்கேயா ஆம் குதிரைச்சாலை பீமன் நர்மனைக்கு அருகில் இருக்கிறதல்லவா ஆகவே யாரும் அங்கு அவரை தேட மாட்டார்கள் அவரை அனுப்ப சொல்லி குதிரைச்சாலை தலைவரிடம் நீ சொல்லவில்லையே பணியாட்களை பற்றி சொன்னேனே கடாரத்தின் இளவரசன் பணியாளா மண்டலாதிபதிகளும் பணியாட்களாக வேஷம் போடும் அவசியம் நேரிடத்தானே செய்கிறது மற்ற அத்தனை பேர் மேலும் கலிங்க வீரர் கண்ணோட்டம் இருக்க குணவர்மனை பற்றி மாத்திரம் தங்களுக்கோ கலிங்க வீரர்களுக்கோ எந்தவித தகவலும் கிடைக்காத மர்மத்தை புரிந்து கொண்ட அனபாயன் சாதாரண சமயமாயிருந்தால் அமீரின் சாமர்த்தியத்தை பற்றி பெரிதும் பாராட்டி இருப்பான் ஆனால் ஆபத்து நிறைந்த அந்த சமயத்தில் அவன் மனம் அத்தகைய பாராட்டுதல்களை அள்ளி வீசும் நிலையில் இல்லை ஆகவே சரி அமீர் எல்லோரையும் காலையில் இந்த அறையில் திரட்டிவை என் திட்டத்தை அதற்குள் முடிவு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமீரிடமும் அகூதாவிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தன் அறைக்கு சென்றான் அனபாயன் வார்த்தைகளை கேட்ட அகூதாவின் முகத்தில் நம்பிக்கை ஏதும் தொழில் விடவில்லை பீமனுடைய பெரும் காவலை உடைக்கும்படியான அப்படியென்ன பெரும் திட்டத்தை காலைக்குள் அணபாயன் வகுக்க முடியும் என்று எண்ணினான் அந்த சீன கடலோடி ஆனால் காலையில் அவர்கள் கூடிய சில நிமிடங்களில் அவன் சந்தேகம் பறந்தது அனபாயன் திட்டம் அத்தனை கச்சிதமாக இருந்தது அமீரின் விடுதியிலிருந்து கிளம்பி மரக்களம் பாலோர்துறையிலிருந்து பாய் விரித்து பறக்கும் வரையில் ஒவ்வொரு எதிர்ப்பையும் சமாளிக்கத்தக்கதும் சந்தேகத்துக்கு இடம் கொடாததுமான பெரும் திட்டத்தை அனபாயன் வகுத்திருந்தான் அபாயமான திட்டம்தான் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கு இதுதான் வழி என்பதை அகூதாவே ஒப்புக்கொண்டான் அந்த திட்டத்தை படிப்படியாக அனைவர் முன்னிலையிலும் விவரிக்க தொடங்கினான் குலோத்துங்கன் அதிகாரம் முப்பத்தி ஒன்று நிறைவுற்றது அத்தியாயம் முப்பத்தி இரண்டு முதல் பலி கிருஷ்ணபக்ஷத்து நான்காம் நாள் காலை பொழுது தனது ஆயுளில் ஐந்து நாளிகைகளை ஓட்டிக்கொண்ட கொண்ட சமயத்தில் அமீரின் இல்லத்தில் மூன்றாம் கட்டின் அந்தரங்க அறையில் தனது வெற்றி திட்டத்தை விவரிக்கும் முற்பட்ட அனபாயன் பேச்சை துவங்கும் முன்பாக எதிரே அமர்ந்திருந்தவர்களின் முகங்களை சில வினாடிகள் உற்று நோக்கினான் பொழுது விடிந்ததும் எதிரே இருந்த முகங்களில் கவலை மட்டும் பிடியாதிருப்பதை கண்ட சோழர்கொலை இளவல் அவர்கள் கவலையின் வேகத்தை உணர்ந்தே இருந்தான் கடந்த மூன்று நாள்களாக பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அந்த அறையில் கூடியிருந்ததை கவனித்த அனபாயன் கலிங்கத்தின் எதிரிகளை ஒரே அறையில் ஒழிக்க பீமனுக்கு அதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்று நினைப்பால் தன் கடை இதழில் சிறிது புன்முறுவலையும் தவழவிட்டான் குதிரைச்சாலை தலைவனான அரபு நாட்டான் பாதுகாப்பில் அமீரால் வைக்கப்பட்டிருந்த குணவர்மனும் அமீரின் இல்ல பாதுகாப்பில் இருந்த காஞ்சனாதேவியும் அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருந்ததன்றி மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பிரிய இஷ்டப்படாதது போல் இருவர் கைகளும் ஒன்றை ஒன்று பற்றி கிடந்ததையும் அவர்களை விட்டு சற்றே விலகி உட்கார்ந்திருந்த இளைய பல்லவன் காஞ்சனா தேவி மீது கூட கண்களை செலுத்தாமல் தன்னையே நோக்கி கொண்டிருந்ததையும் பீமனுடைய கடுமையான காவலை உடைக்கக்கூடிய என்ன விந்தை திட்டத்தை தான் சொல்லிவிட முடியும் என்ற எண்ணத்தால் சீன கொள்ளைக்காரனான அகூதா தனது முகத்தில் ஓரளவு அவநம்பிக்கையுடன் அமர்ந்திருந்ததையும் தன்னிடம் அளவுக்கு மீறிய நம்பிக்கையுடைய அமீர் மட்டும் முகத்தில் எந்தவித சந்தேகத்தையோ கவலையையோ காட்டாமல் உத்தரவு எந்த திக்கில் பிறப்பிக்கப்படும் என்பதை எதிர்பார்க்கும் தூதன் போல தன் வாயையே கவனித்து கொண்டிருந்ததையும் தனது புலிக் கண்களால் அளவெடுத்த கொண்ட அனபாயன் அவர்கள் மனங்களில் ஓடிய பல்வகை எண்ணங்களை எடைபோட்டதால் திட்டத்தை மெல்ல மெல்லவே விவரிக்கத் தொடங்கினான் திட்டத்தை திடீரென்று சொல்லாமல் அதற்கு பூர்வ பீடிகையொன்றும் போட்டுக்கொண்டு பேச ஆரம்பித்து பௌர்ணமி கழித்த நான்காம் நாள் இது கடந்த மூன்று நாள்களில் பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிவீர்கள் இரண்டு அரசாங்கங்களின் தற்போதைய உறவு பிற்காலத்தின் நல அனைத்தையும் அந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இதோ அமர்ந்திருக்கும் கடாரத்தின் மன்னர் இவர் இளவரசரா மன்னரா என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் அந்த அரசாங்கம் இருக்கிறது ஆகவே மன்னர் என்றே அழைக்கிறேன் இவரும் இவரது மகள் இளவரசி காஞ்சனா தேவியும் கடாரத்தின் தலையை அவிழ்க்க சோழ நாட்டு உதவி நாடி வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களை காப்பது சோழ நாட்டின் இளவரசன் என்ற முறையில் என் பொறுப்பாகிறது பாலூர் பெருந்துரையில் ஒரு பங்குள்ள தமிழ் பெருமக்களின் நலனை பாதுகாப்பதும் சோழ மன்னர் வீரராஜேந்திர சோழதேவனின் பிரதிநிதி என்ற முறையில் என் கடமையாகிறது இந்த இரண்டு கடமைகளையும் நிறைவேற்ற இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று கலிங்கத்தின் படைகளிலும் மற்ற துறைகளிலும் உள்ள தமிழ் மக்களை திரட்டி பாலூரை இரத்தக்களறி ஆக்குவது இரண்டாவது எந்த இரத்தக்களறியும் ஏற்படாமல் தந்திரத்தால் நாலந்து பேரின் வீரத்தாலும் துணிவாலும் தப்பிச் செல்வது முதல் வழி பயங்கரமானது நாம் அப்புறம் சென்றதும் இந்த ஊரில் உள்ள தமிழ் மக்களை உருத்தெரியாமல் அடிப்பது போர் வெறி பிடித்திருக்கும் பீமனுக்கும் அனந்தவர்மனுக்கும் சோழர்களுடன் போர் தொடங்க ஒரு காரணத்தை அளிப்பது இந்த முறையை சோழர்களு இளவரசனான நான் அனுமதிக்க முடியாது நாடுகளின் வேறுபாடுகளை தீர்க்க கடைசி பட்சமாகத்தான் இருக்க வேண்டும் தவிர நாம் பாலூர் விட்டு நகர்ந்ததும் பெரும் படைகளை கொண்டு தமிழர்களையும் பழிவாங்க பீமனை தூண்டும் வழி சிறந்த வழியல்ல ஓர் இளவரசன் காட்டக்கூடிய வழியும் அதுவல்ல போரை கண்டு சோழ நாடு அஞ்சவில்லை ஆனால் அனாவசியமான போரில் நாட்டை இறக்குவதற்கும் அது இஷ்டப்படவில்லை இன்று உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதோ உட்கார்ந்திருக்கும் எங்கள் படைத்தலைவரைப் போலவே நானும் இங்கு சோழ மன்னரால் தான் அனுப்பப்பட்டேன் ஆனால் சில வாரங்கள் முன்னதாக அனுப்பப்பட்டேன் எதற்கு என்று பேசிக்கொண்டு போன அனபாயன் சற்று பேச்சை நிறுத்தினான் அந்த அறையில் குழுமி இருந்த யாரும் பதில் சொல்லும் நிலையில் இல்லாததை கண்டு அனபாயன் தானே மேற்கொண்டு காரணத்தை சொன்னான் தென்கலிங்கத்து பீமனும் வடகலிங்கத்து அனந்தவர்மனும் பரஸ்பர இணைப்பு ஏற்படுத்தி கொண்டார்களா என்பதை அறிய அனுப்பினார் அது மட்டுமல்ல இந்த இணைப்பு இருந்த போதிலும் தென்கலிங்கத்து பாலூரில் வாழும் தமிழர் நிலை நல்ல முறையில் இருக்கிறதா சோழ நாட்டிடம் தீரா விரோதமுள்ள அனந்தவர்மன் போதனையால் பீமன் தமிழர்களின் விரோதியாகிவிட்டானா என்பதை உணரவும் அனுப்பினர் அத்துடன் கடாரத்து மன்னர் சோழ வருவதாகவும் செய்தி இருந்தது அப்படி வந்தால் அவரை பாலூரில் வரவேற்று பத்திரமாக சோழ நாடு அழைத்து வரும்படி சோழ மன்னர் பணித்தார் இத்தனை அலுவல்களையும் ஏற்று வந்தேன் வந்த பின் இங்கு நிலைமை கடுமையாயிற்று சோழ நாட்டுக்கு இங்குள்ள நிலை பற்றி செய்து கூட என்னால் அனுப்ப முடியவில்லை ஆகவே இளைய பல்லவரையும் சமாதான ஓலையுடன் அனுப்பியிருக்கிறார் நாங்கள் இருவரும் வந்த பணியில் ஒன்று பலனற்று விட்டது நிரந்தர சமாதானம் சாத்தியமில்லை தமிழர் நிலை இருக்கிறது இந்த சமயத்தில் இங்கு போரை புகுத்துவதால் ஆரம்பத்தில் தமிழர் சேதம் பெருவாரியாக இருக்கும் இங்குள்ள தமிழர் சமூகம் பெரும் படைகளால் அழிக்கப்பட்டாலும் படலாம் ஆகையால் அதை தவிர்க்க இஷ்டப்படுகிறேன் அதற்கு ஒரே வழிதான் நமது தலைகளை பணயம் வைத்து தப்புவதை தவிர வேறு வழியில்லை அத்தகைய ஆபத்தான மார்க்கத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நமது சிக்கலில் சம்பந்தப்படாதவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் நமக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூட இந்த ஆபத்தை ஏற்க இஷ்டப்படாவிட்டால் விலகலாம் அவர்களை நமக்காகவோ சோழ நாட்டுக்காகவோ தியாகம் செய்யச் சொல்ல நமக்கு உரிமை இல்லை என்ற அனுபாயன் அகூதா அவன் அடிமை அமீர் இவர்களை ஒருமுறை கூர்ந்து நோக்கினான் இதை கேட்டு அமீரின் முகத்தில் சங்கடம் தெரிந்தது அகூதாவின் அடிமை முகம் கல்லாகியிருந்தது அகூதாவின் சிறு வெளிகள் ஆச்சரியத்துடன் அந்த வீர புருஷனின் கண்களோடு கலந்தன நாங்கள் பின்வாங்கினால் தங்கள் விடுதலை திட்டம் நிறைவேறுவது சாத்தியமா என்று மெல்ல சொற்களையும் உதிர்த்தான் அகூதா நீங்கள் பின்வாங்கினால் நாங்கள் இன்றிரவு கடைபிடிக்க இருக்கும் திட்டம் நிறைவேறாது வேறு திட்டத்தை தான் யோசிக்க வேண்டும் ஆனால் உங்களை பேராபத்தில் சிக்க வைக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டான் அனபாயன் நாங்கள் மரக்கலங்களில் இருக்கப் போகிறோம் நீங்கள் வந்ததும் பாய் விரித்து போகிறோம் இதில் ஆபத்து என்ன இருக்கிறது என்று வினவினான் அகூதா நீங்கள் மரக்கலங்களில் இருக்கலாம் ஆனால் உங்கள் படகுகளில் இரண்டு கரையருகே இருக்க வேண்டும் கரையிலும் காவல் இருப்பதாக நீங்கள் சொல்லுவதால் உங்கள் படகுகளில் இருக்கும் மாலுமிகள் எந்த நேரத்திலும் சிறை செய்யப்படலாம் அல்லது எங்களால் கடற்கரையில் கலவரம் ஏற்பட்டால் வெட்டப்பட்டாலும் படலாம் அப்படி வெட்டப்பட்டு ரகளை நிகழ்ந்தால் உடனே பாலூர் அரசாங்க ஆயுத படகுகள் உங்கள் மரக்கலங்களை வளைத்து கொள்ளும் தீப்பந்தங்களை எரிந்து உங்கள் மரக்கல பாய்களை கொளுத்து அவற்றுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும் என்று வினவினான் அனபாயன் இதை கேட்ட அந்த சீன கடலோடி ஹனாயாசமாகச் சிரித்தான் ஹனபாயரே நீங்கள் சொல்லும் அபாயத்தை முன்பே நான் யோசித்தேன் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் கேட்டேன் அபாயமில்லாத வாழ்க்கையில் ருசி எங்கிருக்கிறது உங்களைப் போன்ற ஒரு வீர புருஷனுக்கு உதவ என் இரண்டு மரக்களங்களல்ல உயிரையே பழி கொடுக்க தயாராயிருக்கிறேன் ஆனால் என் உயிரை பழி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை பழி கொடுப்பது சாத்தியமும் இல்லை இதைவிட பெருத்த அபாயங்களே என்னை அழிக்க முடியவில்லை என்று சொற்களை உதிர்த்தான் அகூதா அந்த நகைப்புக்கிடையே எதற்கும் அஞ்சாத அகூதாவின் துணிவை கண்டு அனபாயனே ஆச்சரியப்பட்டான் அத்துடன் நன்றியும் துணிக்கும் குரலில் சொன்னான் சீனக்கடல் வீரரே உங்கள் உதவியை தமிழகம் என்றும் மறக்காது என்று இத்துடன் அகூதாவுடன் சம்பாஷணையை முடித்து கொண்ட அனபாயன் அமீரை நோக்கிவிட்டு மற்றவர்களையும் நோக்கி சொன்னான் முடிந்தால் அமீரை இந்த அபாயத்திலிருந்து விலக்கலாம் ஆனால் என் மனோபாவத்தை முன்கூட்டி அறிந்த அமீர் அதற்கு வழியில்லாமல் செய்துவிட்டான் நமக்காக அரண்மனைக்கு பின்புறத்தில் உள்ள குதிரைச்சாலை விடுதியில் அதன் தலைவன் பராமரிப்பிலேயே குணவர்மரையும் பணிப்பெண்களையும் அவர் பணியாட்களையும் தங்க வைத்து காப்பாற்றி இருக்கிறான் இங்கு நாம் தங்கியிருப்பது பீமனுக்கு தெரிந்தாலும் அமீரின் தலை அவன் தோள்களில் பத்திரமாக உட்கார்ந்திருக்க முடியாது தவிர அமீர் இல்லாமல் நாம் தப்பவும் முடியாது நான் வகுத்திருக்கும் திட்டத்துக்கு அமீரும் அகூதாவும் இரு சக்கரங்கள் அச்சு சோழ நாட்டின் படைத்தலைவன் இவற்றில் ஏதாவது ஒன்று கழன்றாலும் முறிந்தாலும் ஆபத்துதான் தான் இப்படி சொல்லிவிட்டு தேவியின் கருவெளிகளை சந்தித்த அனபாயன் தேவி உங்களை விட்டுவிட்டதாக நினைக்க வேண்டாம் உங்கள் வீரக்கலங்களுக்கும் முக்கிய பணி இருக்கிறது என்று சொல்லி இதோ நன்றாக கவனியுங்கள் என்று கூறி மற்றவர்கள் மீது ஒருமுறை தன் ஈட்டி வெளிகளை உலாவவிட்டு எதிரே இருந்த வண்ணச்சுவரில் கையில் இருந்த சுண்ணாம்புக்கட்டியால் வெள்ளைக்கோடுகள் சிலவற்றை இழுக்கவும் சில குறிகளை போடவும் முற்பட்டான் அடிக்கடி நின்று நின்று முடிக்கப்பட்ட அந்த சித்திரத்தை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு சற்று எட்ட உட்கார்ந்திருந்த இளைய பல்லவனையும் உற்று நோக்கினான் அனபாயன் அதுவரை கவலை மூடி கிடந்த இளைய பல்லவன் வதனம் தனித்திரை கிழிந்த வானம் போல் திடீரென ஒளி பெற்றது கண்களில் சரையலென பழிச்சிட்ட வீராவேசம் முகத்திலும் கனவேகத்தில் பரவியது துவண்ட உடலில் சுரணை பலமாக ஓடியதற்கான அறிகுறிகளும் தென்பட்டன நல்லது நல்லது என்று அவன் நாவும் உற்சாகத்துடன் சொற்களை கொட்டின அனபாயன் வரைந்த கோடுகளிலிருந்து அவன் என்ன புரிந்து கொண்டான் என்பது காஞ்சனாதேவிக்கு புரியாததால் அவள் சற்று கோபத்துடன் அனபாயனை பார்த்து இளைய பல்லவருக்கும் தங்களுக்கும் உயிர் நினைப்பு இரண்டும் இருப்பதால் அவர் புரிந்து கொண்டார் திட்டத்தை ஆனால் எங்களுக்கு புரியவில்லை என்றாள் அந்த பெண்ணின் ஆத்திரத்துக்கு காரணம் அனபாயனுக்கு தெள்ளென விளங்கியது தாங்கள் காதல் கொள்பவனுடைய எண்ணம் உணர்ச்சி எல்லாம் தங்களுடன் ஒன்ற வேண்டுமே ஒழிய வேறு ஒருவரிடம் ஒன்றுவதை விரும்பாத பெண் மனப்பான்மையே அவள் சீற்றத்துக்கு காரணம் என்பதால் குருநகை கொண்ட அந்த பிற்கால குலோத்துங்கன் கோபம் வேண்டாம் எங்கள் நீண்டல் நாள் பழக்கத்தினால் கருணாகரனின் யோசனையை புரிந்து கொண்டான் இன்னும் சில காலம் உங்களுடன் பழகினால் அவன் என்னை புரிந்து கொள்ள இஷ்டமும் படமாட்டான் என்று பேசிவிட்டு காஞ்சனா காஞ்சனாதேவி அமீர் இதுவரையில் கொண்டு வந்துள்ள செய்திகளும் சரி இன்று அகூதா கொண்டு வந்திருக்கும் செய்தியும் சரி ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகின்றன பீமன் கடல் வழியையும் தடை செய்து விட்டான் என்பதுதான் அது கடலை நாம் அடையக்கூடிய வழிகள் இரண்டு ஒன்று கோதாவரி மார்க்கம் இரண்டாவது கிழக்கு கோட்டை வாசலின் நிலவழி பாலூரின் தெற்கு தோப்பிலுள்ள அமீரின் குடிசைக்கு அப்பாலுள்ள துறையில் படகுகளை நிறுத்தி அவற்றில் ஏறி சங்கமத்தை தாண்டி மரக்கலங்களை அடைந்து விடலாம் என முதலில் யோசித்தேன் அது இப்பொழுது சாத்தியமில்லை முதல் காரணம் இது சித்திரை மாதம் பௌர்ணமி போய் இன்று நான்காவது நாள் இந்த மாதத்துக்கு கோதாவரியுடன் கடலின் பேரலைகள் பனைமர உயரத்துக்கு மோதுகின்றன அந்த இடத்தை அணுக வேண்டாம் என அரசாங்க படகுகளுக்கே உத்தரவுண்டு அப்படியே அந்த அபாயத்தை எதிர்த்து வெண்மதி கிளம்பும் முன் மரக்கலங்களை அடையலாம் என்றால் இடையே சுங்கச்சாவடி இருக்கிறது சுங்கச்சாவடியில் நமது படகுகள் தேக்கப்பட்டு வெண்மதி கிளம்பிவிட்டால் அலைகள் உக்கிரம் மிக அதிகமாகிவிடும் அப்புறம் கோதாவரி கடல் சங்கம எல்லைக்குள் போவதை விட பீமன் கையால் வெட்டுண்டு போவது மிகவும் சௌகரியமானது ஆகையால் அந்த வழி பயனில்லை பயனுள்ள ஒரே வழி கீழ்கோட்டை வாசல் ஒன்றுதான் அந்த வழியைத்தான் அமீர் குறிப்பிட்டான் அந்த வழியைத்தான் நானும் தேர்ந்தெடுக்கிறேன் அமீரின் நீர்க்குடங்கள் அவற்றுக்கு பெரிதும் உதவுகின்றன அந்த குடங்களும் நாமும் செல்ல வேண்டிய முறையை அகூதா ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் அவர் சுட்டிக்காட்டிய வீரர்கள் திட்டம்தான் சிறந்தது நீர்க்குடங்களில் ஒளிந்து காஞ்சனா தேவி அவர் பணிப்பெண்கள் இருவர் குணவர்மர் வரலாம் அமீர் வண்டி ஓட்டலாம் நானும் இளைய பல்லவனும் வண்டியின் பின்புறம் இருப்போம் இதெல்லாம் முன்னால் நாம் ஒப்புக்கொண்ட ஏற்பாடுகள் ஆனால் வண்டி கடலோரத்தை அடைவதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் ஆள்காட்டி விரலால் சுவரில் இருந்த ஒரு பெரும் புள்ளியை சுட்டி காட்டினான் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சம்பாஷணைகளில் இளைய பல்லவன் கலந்து கொள்ளவில்லை திட்டம் வெகு தெளிவாக புரிந்திருந்தது அவனுக்கு அனபாயன் அந்த புள்ளியை தொட்டு காட்டியதும் தலையை மட்டும் அசைத்தான் சோழர் படைத் தலைவன் ஆனால் காஞ்சனாதேவி தன் அஞ்சன வெளிகளை அந்த புள்ளியின் மீது நிலைக்கவிட்டு அந்த இடம் நாம் இப்பொழுது இருக்கும் அமீரின் வீடுதான் என்றாள் இல்லை அமீரின் வீட்டின் கொள்ளைப்புறம் இது வீட்டுக்கு இதோ இரு குறிகள் போட்டிருக்கிறேன் என்று திருத்தி சொன்ன அனபாயன் இன்றிரவு சரியாக ஐந்தாவது நாளிகை துவங்கியதும் நீங்களும் உங்கள் தந்தையும் பணிப்பெண்களும் நீர்க்குடங்களில் பதுங்குவீர்கள் ஆமையரின் பெருவண்டி வண்டி பன்னிரண்டு பெரும் குடங்களை ஏற்றிக்கொள்ளக்கூடியவை ஆறு குடங்களில் நீர் இருக்காது நீங்கள் இருப்பீர்கள் இன்று மாலைக்கு சற்று முன்பாகவே அகூதாவின் கப்பல்களுக்கு நீர் சேகரிக்கும் படலம் துவங்கும் இரண்டு மரக்களங்களிலிருந்தும் அகூதாவின் மாலுமிகளும் அடிமைகளும் நீர்க்குடங்களை ஊருக்குள் கொண்டு வந்து வண்டிகளில் கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் என்றான் அனவாயன் மிகவும் சரி அப்பொழுதுதான் இந்த வண்டி வரும்போது சந்தேகம் இருக்காது மற்ற வண்டிகளைப் போலவே இதையும் நினைப்பார்கள் என்று அகூதா இடைமறித்து கூறினான் ஆம் சீன தலைவரே அப்பொழுதுதான் சந்தேகம் ஏற்படாது நாம் கூடியவரையில் தைரியத்துடன் இந்த வீட்டின் கொள்ளைப்புறத்தை விட்டு கிளம்பலாம் அமீர் வண்டி ஓட்டுவதால் யாருக்கும் சந்தேகமும் ஏற்பட காரணமில்லை அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் மூன்று இடங்களில் ஏற்படலாம் என்ற அனபாயன் அந்த இடங்களை தன் விரலால் சுட்டிக்காட்டி முதல் இடம் கீழ்கோட்டை வாயில் இரண்டாவது இடம் அதை அடுத்து கடலலைகள் மோதும் கரைக்கு செல்லும் பாதை மூன்றாவது இடம் கடலோரம் இந்த மூன்று இடத்தில் எந்த இடத்தில் தடை நேர்ந்தாலும் ஒரு பலி நிச்சயம் என்று விளக்கினான் இதை கேட்டதும் அந்த அறையில் சில வினாடிகள் நிசப்தம் சூழ்ந்தது திட்டத்தின் வெற்றிக்கு பலி வேண்டுமா பலி யாரை கொடுப்பது என்ற கேள்விகள் அங்கிருந்த முகங்களில் எழுந்து தாண்டவமாடின ஒரு முகத்தில் மட்டும் கேள்வி தாண்டவம் ஆடவில்லை பதில் ஆடியது வெகு அலட்சியமாக ஆசனத்திலிருந்து எழுந்து பதிலை உதிர்த்த இளைய பல்லவன் குரல் அந்த அறையை கணீர் என்று ஊடுருவியது பலி இதோ இருக்கிறது அதுவும் முதல் பலி என்று தன் மார்பில் கையை வைத்து காட்டி அவன் முதலில் வீரக்கலை சுடர்விட்டது இதழ்களில் வீர நகையொன்றும் தவழ்ந்தது அது மட்டுமல்ல பலி கொடுப்பதானால் கொடுக்கும் இடம் அதோ என்று தன் விரலையும் சுவரில் இருந்த கோடுகளை நோக்கி சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன் அத்துடன் அனபாயனை நோக்கி இதைவிட பெரும் பாக்கியம் எந்த வீரனுக்கும் கிடைப்பது அரிது இந்த பலி என்னும் பாக்கியத்தை எனக்கழியுங்கள் இளவரசே என்று அபார துணிவும் தியாக வேட்கையும் நிரம்பிய சொற்களை உதிர்த்தான் சோழர்களின் படைத்தலைவன் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு நிறைவுற்றது அத்தியாயம் முப்பத்தி மூன்று கை சொன்ன கதை அமீர் வீட்டு அந்தரங்க அறையின் வண்ணச் சுவரிலே சுண்ணக்கட்டி கொண்டு கோடுகள் தீட்டப்பட்டதுமே திட்டத்தின் விவரங்களை திண்ணமாக புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கிழக்கு கோட்டை வாயிலை குறிப்பிட்டு முதல் பலியை இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சுட்டி காட்டியதன்றி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று அந்த நரபலியாக தன்னை ஏற்க வேண்டுமென்று கேட்டதும் அந்த அறையில் பயங்கர மௌனமே ஒரு வினாடி நிலவியது அடுத்த வினாடி எழுந்த கேள்வியும் அங்கிருந்த ஆண் மக்களிடமிருந்து எழவில்லை கூடாது கூடாது யாரும் பலியாக கூடாது என்று தேவியின் கிள்ளை குரலே அந்த அறையில் ஊடுருவிச் சென்றது பலி கொடுக்க வேண்டிய இடத்தை சுவரில் விரலால் சுட்டிக்காட்டி நின்ற அனபாயன் தன் ஈட்டி விழிகளை அந்த கடாரத்து இளவரசியின் பங்கஜ முகத்தின் மீது மிகவும் பரிதாபத்துடன் திருப்பினான் அவள் நிலைமீறி உணர்ச்சி பொங்க சொற்களை வெளியிட்டதன் காரணம் அவனுக்கு நன்றாக புரிந்தே இருந்தது இங்கு கடாரத்து இளவரசி பேசவில்லை அவள் காதல் பேசுகிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டானபாயன் இந்த பலி கொடுத்தால் மற்றவர்கள் பிழைக்கலாம் தேவி இல்லையேல் இன்னும் ஒரே நாளில் நாம் அனைவரும் கலிங்கத்தின் வாள்களுக்கு பலியாவோம் என்றான் வாழ்ந்தால் கூடி வாழ்வது வீழ்ந்தால் கூடி வீழ்வது என்ற தத்துவம் உயரியதல்லவா என்று கேட்டால் தேவி பழிச்சென்று இம்முறை அனபாயனுக்கு பதில் இளைய பல்லவனே பதில் கூறினான் காஞ்சனா தேவி இருந்த பக்கம் திரும்பி கூட பாராமல் எதிரே சுவரில் இருந்த கோடுகளிலே கண்களை நாட்டிக்கொண்டு தனி மனிதர்களுக்கு அந்த தத்துவம் சரிதேவி நாடுகளுக்கு அல்ல என்று பதில் கூறினான் இளைய பல்லவன் இங்கு பலியாகப் போவது தனி நாடா என்று கூறினாள் தேவி தனிமனிதர் பலியானால் நாடுகள் பலியாகா இல்லையேல் இரண்டும் பலியாகும் என்றான் இளைய பல்லவன் நீங்கள் சொல்வது புரியவில்லை காஞ்சனா தேவியின் குரலில் வருத்தம் துளிர்த்து நின்றது புரிய சொல்கிறேன் கேளுங்கள் என்று துவக்கிய இளைய பல்லவன் மற்றவர்களுக்கு முன்னால் தனக்கும் காஞ்சனா தேவிக்கும் சென்ற இரண்டு வளர்ந்து வளர்ந்துவிட்ட காதலை வெளிப்படுத்த இஷ்டப்படாமல் அவளை கேளுங்கள் என்று மரியாதையாகவே அழைத்தான் மேற்கொண்ட அணபாயன் திட்டத்தை அவன் விவரித்த போதும் அவளைச் சற்று மரியாதையாகவே விழித்து விஷயங்களை விளக்கலானான் தேவி இன்று இந்த அறையில் நாம் விவாதிக்கிறோம் நமது விடுதலை பற்றி ஆனால் நமது விடுதலையில் பிணைந்திருப்பது நமது உயிர்கள் மட்டுமல்ல கடாரம் சோழ நாடு இவற்றின் நலன்களும் கலந்திருக்கின்றன நாம் அனைவரும் இந்த இடத்தில் பலியானால் நாடுகளின் நலன்களும் பலியாகும் உதாரணமாக உங்கள் தந்தையும் நீங்களும் பலியானால் கடாரத்தை ஜெயவர்மன் கையிலிருந்து மீட்பது யார் குணவர்மன் வேண்டுகோளின்றி ஏன் வற்புறுத்தலின்றி சோழ நாடு கடாரத்தின் மீது மரக்கலங்களை ஏவுமா அனபாயர் பலியானால் சோழ நாடு கலிங்கத்துடன் மோதாதிருக்குமா அது மோதுவது இருக்கட்டும் இங்குள்ள தமிழர் வாழாவிருப்பார்களா அடுத்த வினாடி இரத்த களறி ஏற்படும் தேவி நீங்கள் நினைப்பது போல் கூடி வீழும் தத்துவம் நாம் இன்றுள்ள நிலைக்கு பயன்படாது தவிர திட்டத்தில் அனபாயர் எதிர்பார்ப்பது போல் அப்படி பழி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் இளைய பல்லவன் பழிக்கு அவசியமில்லையா தேவியின் குரலில் சற்று நம்பிக்கை துணித்தது அவசியமில்லை ஆனால் ஏற்படாது என்று திட்டமாகச் சொல்லவும் முடியாது அதோ அந்த கோடுகளையும் புள்ளிகளையும் கவனியுங்கள் என்று திட்டத்தை விளக்க முற்பட்ட இளைய பல்லவன் மேற்கு கோடியில் இருக்கும் புள்ளிதான் இந்த வீட்டின் கொள்ளைபுறம் அதற்கு அடுத்து குறுக்கும் நெடுக்குமாக இழுக்கப்பட்டுள்ள கோடுகள் இந்த கொல்லைப்புறத்தை அடுத்த சிறு தோப்பை குறிக்கின்றன தோப்புக்கு அடுத்தபடி பட்டையாக இழுக்கப்பட்டுள்ள மூன்று கோடுகளும் மூன்று பெரு வீதிகள் அந்த வீதிகளை கடக்கும் வரையில் அதிக ஆபத்தில்லை ஏனென்றால் முதல் சோதனை அந்த முப்பெரும் வீதிகளை தாண்டி கடல் முகப்பில் இருக்கும் கிழக்கு கோட்டை வாசலில் நடக்கும் நமது வண்டி மட்டும் இருந்தால் மாடுகளை வேகமாக முடுக்கி நீர்க்கரையை அடைய முயலலாம் ஆனால் வண்டிகள் பல நீர்க்கரைக்கு செல்லும் அப்படி செல்லும் வண்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறுத்தி பரிசோதிக்கப்படும் அந்த பரிசோதனையில் நீர்க்குடங்களை வீரர்கள் அதிகமாக தட்டி பார்க்காமல் விட்டுவிட்டால் தப்பிவிடலாம் பலிக்கு அவசியம் இருக்காது அப்படி இல்லையேல் சோதனையில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டாலும் வண்டியின் பின்புறம் உட்கார்ந்திருக்கும் நானோ அனபாயரோ கீழே குதித்து வீரர்களை மறித்து வண்டி வேக வேகமாக நெற்கரைக்கு செல்ல அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படி அவகாசம் கொடுக்கும்போது வீரர்களை தடுத்து நிற்பவனுக்கு தப்ப அவகாசம் இருக்காது போரிட்டு மடிய வேண்டியதுதான் என்று சொல்லி கொண்டு போன இளைய பல்லவனை காஞ்சனா தேவி ஏன் மடிய வேண்டும் இந்த ஊருக்கு வந்த புதிதில் அதே கோட்டை வாசலிலிருந்து நீங்கள் தப்பவில்லையா என்று வினவினாள் இளைய பல்லவன் இம்முறை அவளை திரும்பி நோக்கினான் அவன் கடை இதழ்களில் புன்முறுவலொன்றும் தவழ்ந்து நின்றது அந்த நிலைமை வேறு இன்று நிலைமை வேறு தேவி அன்று நிகழ்ந்த சம்பவம் திடீரென்று நிகழ்ந்தது இன்றிருப்பது போல் அத்தனை காவல் எச்சரிக்கையும் இல்லை அன்று தப்புவதற்கும் அடைக்கலம் புகுவதற்கும் இடமொன்று கிடைத்தது என்று அர்த்த பாவத்துடன் அந்த அஞ்சன வெளியாலை பார்த்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி கேட்டான் கிழக்கு கோட்டை வாசலில் வீரர்களை நான் சில நிமிடங்கள் தடுக்கலாம் அதற்குள் நீர்க்கரைக்கு வண்டி போய்விட முடியுமா நீர்க்கரைக்கும் கோட்டை வாசலுக்கும் உள்ள பாதை நீண்டதாயிற்றே என்னை வெட்டி போட்டு வீரர்கள் தொடர்ந்தால் என்ன செய்வீர்கள் அனபாயன் கண்கள் இளைய பல்லவன் கண்களுடன் சில வினாடிகள் கலந்தன அதையும் யோசித்தேன் கருணாகரா நம்முடைய வண்டி காளைகள் என்னதான் முடுக்கப்பட்டாலும் கோட்டை வாசலிலிருந்து நீர்க்கரையை அடைய நிமிடங்கள் பல ஆகும் உன்னை சுற்றி கொண்டே கலிங்கத்து வீரர்கள் வண்டி போகும் திசையையும் எண்ணத்தையும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வண்டியை துரத்தி மடக்க பார்ப்பார்கள் ஆனால் மடக்க முடியாது என்று திட்டமாக தெரிவித்த அனபாயன் தேவியை நோக்கி தேவி இந்த இடத்தில்தான் உங்கள் சேவை தேவையாயிருக்கும் என்றான் என்ன சேவை அனபாயரே என்று கேட்டாள் தேவி உங்கள் நாட்டில் பெரு மட்டும் உண்டு எங்கள் நாட்டில் என்று சிறு வில் உண்டு என்றான் அனபாயன் சோழர்குலை இளவல் எதற்காக இதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத தேவி குழப்பத்துடன் கேட்டாள் உண்டைவில்லா என்று ஆம் தேவி உண்டைவில் உங்கள் பெருவில் நீர்க்குடத்தில் பிடிக்காது ஆனால் தமிழகத்தில் சிறுவர்கள் சிறு விற்களில் களிம வைத்து மரக்கனிகளை அடிப்பதுண்டு சாதாரண வில் போன்றுதான் அது ஆனால் நான் நல்ல சருமத்தை சுருட்டி செய்யப்படுவதால் பெருவில்லின் வேகமுடையது அந்த வில் மூலம் நன்றாக இழுத்து எய்யப்படும் அம்பு ஆகாயத்தில் நீண்ட தூரம் சொல்லும் எதற்கு அது இப்பொழுது ஒரு வேளை நமது வண்டி தேக்கப்பட்டு கருணாகரன் கீழே குதித்து வீரர்களை தடுத்த நின்றால் அமீர் தமது வண்டியை கடும் வேகத்தில் துரத்துவான் அந்த வண்டி அப்படி பறந்து ஐம்பது அடி தூரம் சென்றதும் நீங்கள் நீர்க்குடத்தின் மறைவிலிருந்தே உண்டை வில் மூலம் எரியம்பு ஒன்றை ஆகாயத்தில் அனுப்ப வேண்டும் அதற்கான வசதிகள் உண்டைவில் நீண்ட துணி சுற்றி எண்ணெய் தோய்த்த அம்பு இவை உங்களுடன் நீர்க்குடத்தில் வைக்கப்படும் உங்கள் குடத்துக்கு பக்கத்தில் வண்டியில் வெளிச்சத்துக்காக தீப்பத்தம் ஒன்றும் சொருகப்பட்டிருக்கும் அம்பை மட்டும் வெளிநீட்டி பற்ற வைத்து குடத்திற்குள் கொண்டு போய் வில்லில் நான் இழுத்து ஆகாயத்தில் பறக்க விடுங்கள் இதை எதற்காகச் சொல்கிறான் அனபாயன் என்று மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் அமீருக்கு மட்டும் மிக தெளிவாக புரிந்தது ஆகாயத்தை பார்த்திருங்கள் அடையாளத்துக்கு என்று அனபாயன் குதிரைச்சாலை தலைவனுக்கு கூறியதன் நோக்கம் அப்பொழுதுதான் புரியவே அமீர் பயமும் பக்தியும் ஆச்சரியமும் கலந்த பார்வையொன்றே அனபாயன் மீது செலுத்தினான் ஆகாயத்தில் எரியம்பு போனதும் அரபு நாட்டான் முரட்டுப்புறவிகள் இருப்பதையும் அவிழ்த்து குறுக்கே விரட்டி விடுவான் தாறுமாறாக பாய்ந்து செல்லும் அந்த புறவிகளை தாண்டி வண்டியை மடக்க ஆயிரம் கலிங்கத்து வீரர்களாலும் முடியாது ஆகாகாகா எப்பேற்பட்ட திட்டம் எத்தனை கூறிய அறிவு இவருக்கு படிப்படியாக ஒவ்வொரு தடையும் சமாளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறாரே என்று நினைத்து நினைத்து வியப்பில் ஆழ்ந்த அமீரின் உள்ளத்தில் கவலையும் புகுந்து கொண்டது அரபிப் புறவிகளின் வேகம் தாறுமாறான பாய்ச்சல் பழக்கப்படாததால் கடிக்கும் சுபாவம் இத்தனையும் மீறி கலிங்க வீரர் வர முடியாது ஆனால் அதேபோல் அந்த புறவிகள் நம் வண்டி மீதும் பாய்ந்தால் என்று எண்ணினான் அத்த வினாடி விளைவைப் பற்றி என்னவும் பயந்தான் விளைவு விபரீதமாகும் நீர்க்குடங்கள் உடையும் மாடுகள் மிரளும் வண்டியே புரவிகளால் கவிழ்க்கப்பட்டாலும் படலாம் அப்படி கவிழ்க்கப்பட்டால் யார் வண்டி சக்கரத்தில் அகப்படுவார்கள் யார் புரவிகளின் கால்களில் சிக்குவார்கள் சொல்ல முடியாத பயங்கரம் என்று நினைத்த அமீர் திகிலின் சொரூபமாக விளங்கினான் அவன் திகிலின் காரணத்தை புரிந்து கொண்ட அனபாயன் நீ நினைக்கும் கஷ்டமும் இருக்கிறது அமீர் ஆனால் வண்டியை வேகமாக செலுத்த உனக்கிருக்கும் சாமர்த்தியத்தில்தான் நான் அந்த அபாயத்திலிருந்து மீள நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றான் அமீரும் அனபாயனும் பரிமாறிக்கொண்ட சொற்களையும் எண்ணங்களையும் புரிந்து முடியாததால் அந்த திட்டத்தைப் பற்றிய விவரங்களையும் மற்றவர்களுக்கு தெரிவித்தான் அனபாயன் ஆகாயத்தில் எரியம்பு பறந்ததும் பறந்ததும் மூர்க்கத்தனமுள்ள இருபது அரபிப் புறவிகள் தாறுமாறாக ஓடி கிழக்கு வாசல் வீரர்களை தேக்கும் அவற்றை தாண்டுவது பெரும் படைக்கும் சுலபத்தில் முடியாது அந்த குழப்பத்தில் கிடைக்கும் இடைக்காலத்தை நாம் நீர்க்கரையை அடைய பயன்படுத்திக் கொள்வோம் நீர்க்கரையில் சீனத் தலைவரின் படகுகள் தயாராக இருக்கும் வண்டி நின்றதும் குடங்களில் உள்ளவர்கள் தரையில் குதித்து படகுகளுக்கு ஓட வேண்டும் தொடரும் வீரர்களை நானும் அமீரும் தடுத்து நிற்போம் தேவியும் குணவர்வரும் மற்றோரும் படகுகள் ஏறியதும் நாங்களும் ஓடி ஏறிக்கொள்வோம் பிறகு படகுகள் புகார் செல்லும் மரக்கலத்தை நோக்கி விரையும் படகு அணுகியதும் அந்த மரக்கலம் பாய் விரித்தோட தயாராக இருக்கும் இதுதான் திட்டம் இடையே பல இடுக்கண்கள் நேரலாம் அவ்வப்பொழுது அவற்றை நமது யுக்தி கொண்டு முடிந்தவரை சமாளிக்க வேண்டும் மனித யுக்தி இவ்வளவுதான் மற்றபடி நாம் தப்புவதும் அல்லாததும் ஆண்டவனின் கரங்களில் இருக்கின்றன என்று சொல்லி தலையை குனிந்து கொண்ட அனபாயன் சில வினாடிகள் ஆண்டவனை நினைத்தான் அறையிலே மெளனம் நிரம்பி நின்றது இனி நாம் கலையலாம் இன்றிரவு ஐந்தாவது நாளிகை புறப்பட சித்தமாயிருங்கள் என்று உத்தரவிட்ட அனபாயன் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தினான் அன்று முழுதும் குணவர்மன் ஒரு நிலையில் இல்லை எதற்காக சோழ நாடு வந்தோம் சாவதாயிருந்தால் கடாரத்திலேயே செத்திருக்கலாமே என்று அன்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் தேவி துக்கத்தின் சிகரமாக விளங்கினாள் அன்று கூட அருந்த மறுத்தாள் பனிப்பெண்களை வெறுத்தாள் அறைக்கு வெளியே இருக்க கட்டளையிட்டாள் பஞ்சனையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தாள் இளைய பல்லவனுக்கு நேர இருந்த கதி அவளை ஒரு உளுக்கு இருந்தது அவள் வேதனையை சகிக்க இஷ்டப்படாது போல் பொழுது வேகமாக ஓடி விளக்கு வைக்கும் நேரமும் வந்தது காஞ்சனா தேவியின் அறையிலும் ஒரு விளக்கு எரியத்தான் செய்தது அந்த சுடர் போல தன் வாழ்க்கை விளக்கு எரியுமா அணையுமா என்பதை நினைத்து அவள் விளக்கின் சுடரை நோக்கிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் இளைய பல்லவன் அவள் அறைக்குள் நுழைந்தான் அவன் தனியாக நுழையவில்லை கையிலே ஒன்றும் தவழ்ந்து நின்றது அதை கண்டதும் புலபளவன கண்ணீரை உகுத்தாள் அவள் அது ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரா பெரும் விந்தையை கண்டதால் ஏற்பட்ட கண்ணீரா இதயத்தில் வேதனை விளைந்ததால் ஏற்பட்ட கண்ணீரா அவளுக்கே புலப்படவில்லை அவன் கையையே வெறித்து நோக்கினாள் அவள் அவன் கை சொன்ன கதைதான் என்ன அத்தியாயம் முப்பத்தி மூன்று நிறைவுற்றது